அந்த நகை எடுக்கிறனால என்ன ஆகும் எனக்கு லாபம் தானே அப்போ கடைக்காரவங்க அப்படி சொல்கிறனால என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் செய்தி வந்து கோல்டு ஜுவல்ஸாக எடுத்துக்கோங்க காயினாக எடுக்காதீங்க இது வந்து என்னோட ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஏன்னா நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டால் அப்பா இல்லாமல் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ அப்பா இல்லாமல் வளர்ந்துருக்க பொண்ணுக்கு தான் தெரியும் நம்ம வந்து நம்ம பிள்ளையில எப்படி வளர்க்கணும் எப்படி பார்த்துக்கணும் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு செய்ய நீங்கள் ஆயிரம் ரூபா சீட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு ரூபா தனியாக போடுங்க ஒரு ரூபா தனியாக போடுங்க உங்களுக்கு எந்த அமௌண்ட் அந்த மாதத்தில் வந்து கரெக்டாக கிடைக்கிதோ அதை வந்து அவருக்கு எடுத்து கொடுக்கும்போது அவர் வந்து ஐயோ அவளே எடுத்து கொடுக்குறான் நம்ம சம்பாதிக்கணும் ஸோ நம்மளே எடுத்து கொடுக்கணும் நமக்காக தான சேவ் பண்ணி எடுத்து கொடுக்கறாங்க அப்ப நம்மளும் செய்யணுன்ற எண்ணமும் உங்களுக்கு வரும் இந்த மூணு கிராம் தான் நமக்கு கையில் வந்து இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா எடுக்காத அது போக ரெண்டு கிராம் இருக்கு அஞ்சு கிராம் நம்ம கையில் இருக்கு நிறைய காசை போடுவேங்க அதிகமாக நான் செலவு பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸ்க்கு தான் வந்து போடுவேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதாஸ்வர் சேனல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலாக நான் வந்து கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸில் வந்து பார்ட் ஒன் போட்டிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அதில் கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் கேளுங்க நான் வந்து இந்த மெத்தடில் தான் நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம ஸோ இப்போயும் வந்து கோல்டு சேவிங்ஸ்க்கு உள்ள டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் இருக்கும் ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் கோல்டு சேவ் பண்ணணுன்னா கம்பல்சரி வந்து உங்கள் பர்த்டே வெட்டிங் டே எப்படி உங்கள் குழந்தை இருந்துச்சுன்னா அவங்களோட பர்த்டேக்கு நீங்கள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்டையாச்சும் செலவு பண்ணுவீங்க எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போகும் டென் தௌசண்ட் கிட்டையாக போகும் ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட் பொண்ணுக்கு எடுத்தாலும் செகண்ட் பொண்ணுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலேயே எங்களுக்கு டென் தௌசண்ட் கிட்டே செலவாகும் கேக்கெல்லாம் வந்து வாங்குவோம் பார்த்தா சில டைம் வேஸ்ட் ஆகும் இதெல்லாம் நான் பார்க்கும்போது தான் ஸோ எங்கள் வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலின்றனால கேக்கு நாங்கள் வந்து பெருசாக தான் ஆர்டர் பண்ணுவோம் பார்த்தா எல்லாரும் ஒரு ஒரு பீஸ் தான் சாப்பிடுவாங்க மாமாவுக்கும் சுகர் இருக்குது அத்தையும் அந்தளவு சாப்பிட மாட்டாங்க நானும் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன் ஸோ எல்லாருமே கொஞ்சம் அந்த டைமிங்கில் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதி பீஸ் வந்து அப்படியே இருக்கும் கேக்கு ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பாப்பா தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க அவங்க சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முடியாமல் வந்துடும் அந்த ரெண்டு நாள் கேக்கு சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதான் அவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் வந்துடும் ஸோ எக்ஸ்ட்ரா எங்களுக்கு செலவாகிற மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வருஷத்துலேருந்து ஒரு ஸ்டெப்பை ஒன்று எடுத்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸு அதாவது கோல்டு சேவிங்ஸ்னால் நம்ம வந்து சீட்டு போட்டு சேவ் பண்ணிகிட்ருக்கோம் அது போக வந்து நம்மளோட வெட்டிங் பர்த்டேக்கு வந்து கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கோல்டு காயின் இருக்கோம் ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஆறு கிராம் என்னமோ சேர்ந்துருக்கு அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆறு கிராமும் அஞ்சு கிராமும் நான் நினைக்கிறேன் சேவ் ஆகிட்ருக்கு ஏன்னா என்னோடது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெட்டிங் டே இருக்குது அப்புறம் வந்து என்னோடய பர்த்டே இருக்குது ஹஸ்பண்ட் பர்த்டே இருக்குது பாப்பா ரெண்டு பேர் பர்த்டே இருக்குது ஸோ அஞ்சு இது வந்து கம்பல்சரி எங்கள் இதில் இருக்குது ஸோ இதுக்கு அஞ்சு கிராம் வருஷத்துக்கு அஞ்சு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது ஸோ அந்த காயின் வந்து எந்த எப்போ மாற்றுவேன் வைப்பேன் அப்படின்ற பிளான் கிடையவே கிடையாது பட் வந்து காயின் வந்து வருஷம் வருஷம் அஞ்சு காயின் நம்ம சேர்த்துடணுன்றதில் மட்டும் நான் தெளிவாக இருக்கேன் என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அவரால் எடுக்க முடியலையா கண்டிப்பாக நான் வந்து அமௌண்ட் கொடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அந்த மாதிரி எடுக்கணுன்ற பிளானில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கோல்டு சேவ் பண்ணணும்னு நினச்சி உங்களை பர்தே வெட்டிங் டே இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளோட பர்த்டே இந்த மாதிரி வரும்போது ஒரு ஒரு கிராமில் ஏற்றி எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு அதே மாதிரி நம்ம கோல்டு காயின் எடுக்கணும் நான் வந்து என்னோடதுக்கு வந்து நான் வந்து சீட்டு போட்டிருக்கனால ஜுவல்ஸ் எடுத்துருவேன் ஸோ அதனால தான் நான் கோல்டு காயினை சூஸ் பண்ணேன் ஒரு கிராம் எடுத்தால் போதும் அப்படின்ட்டு சில நேரம் காசு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ரெண்டு கிராம் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் பர்த்டே அப்போ ஆனால் காயின்றதுல வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காயின் எடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜுவல்ஸாக கூட எடுத்துக்கலாம் பேர்தே அப்போ பட் வந்து பர்த்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஜுவல்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதை வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது ஸோ அதுக்கு நம்ம நம்ம குழந்தை பர்த்டே வருது ஸோ முண்டியெல்லாம் நம்ம போட்டு சேவ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா போடுவோம் ஒரு நாளைக்கு இருபது ரூபா போடுவோம் பத்து ரூபா போடுவோம் நூறுரூவா போடுவோம் என்ன காசு உங்கள் கையில் கிடைக்குதோ அதனால நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு டூ மந்த்து சேவ் பண்ணா கூட ஒரு கிராம ஐயாயிரம் ரூபாய் வந்து ஒரு டூ மந்தில் வந்து நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக சேவ் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரம் கூட நீங்கள் சேவ் பண்ண முடியும் குழந்தையோட பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு அது போக பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு வந்து நம்ம சில கிஃப்ட்லாம் கொடுப்போம் ஸோ கிஃப்ட்லாம் கொடுப்போம் அது பார்த்திங்கன்னா அவுட்டரில் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் அது வந்து கொடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து கிஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணாதீங்க ஸோ அந்ததையும் குறைச்சிட்டு அது போக வந்து பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணோம்னா அமௌண்ட் கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் உள்ள சுச்சுவேஷன் வச்சு நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி கொடுத்த கேஷ் எல்லாத்தையும் சேவ் வைங்க உங்கள் குழந்தைகளை வந்து தனியாக ஒரு உண்டியல்ல சேவ் பண்ண சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ நம்ம கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தால் கூட ஒரு டூ டூ த்ரீ மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூபா சேர்க்கலாம் ஈஸியாக சேர்க்கலாம் அது என்னோடதுலேருந்து நான் சொல்கிறேன் நான் வந்து

ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா என்னால் சேவே பண்ண முடியல அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம குழந்தைக்கு ஒன்று செய்யணும் நம்ம ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து அவருக்கு எடுத்து கொடுக்கும்போது அவர் வந்து ஐயோ அவளே எடுத்து கொடுக்குறான் நம்ம சம்பாதிக்கணும் ஸோ நம்மளும் எடுத்து கொடுக்கணும் நமக்காக தானே சேவ் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அப்போ நம்மளும் செய்யணுன்ற எண்ணமும் உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி தான் நான் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீட்டு போட சொன்னப்போலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டைங்க அவ்வளோ சண்டை வந்து தான் நான் அந்த சீட்டு போட்டிருக்கேன்னு கூட சொல்லியிருப்பேன் அந்த பத்தாறைக்கு அவ்வளோ சண்டை வந்து எங்களுக்குள்ளே வாக்குவாதம் வாங்கி தான் அந்த பத்தரவை சீட்டு போட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து இருக்கட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னொரு ஒரு பத்தாயிரம் சீட்டு போடுவோன்னு சொல்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்திருந்திருக்கேன்னா அந்த ஜுவல்ஸ் எடுக்கும்போது உண்மையிலேயே என்னை விட அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார் நான் அவரை கூட்டிகிட்டு போய் தான் ஒவ்வொரு பொருளுமே எடுப்பேன் வீட்டுக்கு தேவையான பொருள்னா கூட பார்த்தீங்கன்னா அவரை கூட்டிகிட்டு போய் தான் நான் எடுப்பேன் நானாக போய் நான் எடுத்ததே கிடையாது ஏன் நான் அவரை கூட்டிகிட்டு போய் எடுக்கிறேன்னா அப்போ தான் அவருக்கு வந்து தெரியும் இவ் இந்த பொருள் இவங்க வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க இதை எடுத்துகிட்டு போய் யூஸ் தான் பண்ணுறாங்க ஆக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நான் ஒரு ஒரு பொருள் எடுக்கிறேன்னா அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவேன் யூஸ் பண்ணாமல் எதையுமே நான் வச்சுக்க மாட்டேன் வாங்கி வாங்கி ஆசைக்கு வாங்கி வைக்கிற மாதிரிலாம் நான் வச்சுக்கவே மாட்டேன் அந்த மாதிரி எடுத்து எடுத்து நான் யூஸ் தான் பண்ணுவேன் ஸோ கோல்டு இதில் தான் நிறைய நான் காசை போடுவேங்க அதிகமாக நான் செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸ்க்கு தான் வந்து போடுவேன் மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு தேவையானதுக்கு செய்யணும் வாங்கணும் அப்படின்லாம் நான் நிறைய நினைக்கவே மாட்டேன் அதே மாதிரி பாப்பா அவங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து குறைவாக நம்ம பண்ணதே கிடையாது ஏன்னா நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டால் அப்பா இல்லாமல் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ அப்பா இல்லாமல் வளர்ந்துருக்க பொண்ணுக்கு தான் தெரியும் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எப்படி பார்த்துக்கணும் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு செய்யணும் நான் வந்து அந்தளவு எதுவுமே அணிவிக்காமல் வளர்ந்தவன் நான் ஸோ அதனால் என் பிள்ளைகளுக்கு செய்கிறதுல பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே வைக்க மாட்டேன் ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு செய்கிறதில் குறை வைக்காதீங்க பட் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இதை சேவ் பண்ணணும்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தரில் நான் சேவ் பண்ணலாம் ஏன்னா பர்த்டே வெட்டிங் வெட்டிங் டேக்கு வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராமில் எடுத்திங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு சேவிங்ஸ் வந்து இப்போ இப்போ ரெண்டு கிராம் காயின் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம் ரெண்டு கிராம் காயின் எடுக்கிறீங்கன்னு வச்சு உடனே நாலு கிராம் ஆயிடுச்சு அரை பவுண்டு எடுப்போம் அப்படி யோசிக்காதீங்க அதை சேவ் பண்ணுங்கள் காயின் வந்து வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா காயின் வந்து நம்ம வாங்க வாங்க பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துச்சுனாலும் அது எதுக்குமே யூஸ் ஆகாது ஏன்னால் அது வந்து நம்ம ஒரு போது மட்டும்தான் அது யூஸ் ஆகும் ஸோ அதனாலையுமே நான் காயின் எடுப்பேன் ஏன்னா காயின் இருந்தால் அடகு வைக்க முடியாது மற்ற பொருள் எல்லாமே தூக்கி தூக்கி அடகு வச்சுருவேன் அடகு வச்சு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது அப்புறம் வந்து அடகு வச்சு வீட்டுக்கு வீடு வாங்கணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து கண்டிப்பாக அடகு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுவே காயின் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அடகுக்கு வாங்க மாட்டாங்க அடகு வைக்க முடியாது ஸோ அந்த காயினை வந்து நம்ம சேவ் பண்ண சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா அப்போ கஷ்டமாக இருக்கும் ஐயோ காயின் எடுத்துகிட்டே இப்போ நம்ம அடகு முடிய பட் அந்த காயின் வந்து மொத்தமாக போது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எடுக்கும்போது அப்பாடி அன்னைக்கு நம்ம அடவிக்காமல் இருந்தோம் அதனால அந்த காயின் விற்றுக்கறனால நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்ற எண்ணமும் தோணும் இதை நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா இப்படிலாம் நான் யோசிப்பேன் அதனால தான் நான் இதெல்லாம் சொல்றேன் ஸோ காயினும் நான் சேவ் பண்ணி தான் இருக்கேன் கோல்டும் சேவ் பண்ணி தான் இருக்கேன் உங்களுக்கு வந்து காயின் சேவ் பண்ணுறதா கோல்டு சேவ் பண்ணுறதா ஏன்னா எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஜுவல்ஸ் இருக்குது அப்படியே நான் ஜுவல்ஸ் எடுத்தேன்னா சின்ன சின்னதாக எடுக்க எனக்கு இஷ்டம் இருக்காது ஸோ பெருசு பெருசாக தான் எடுப்பேன் நான் நினைப்பேன் ஸோ அதுக்கான சீட்டு போட்டிருக்கனால தான் தனியாக காயின் வந்து பர்த்டே வெட்டிங் டேக்கு வந்து நாங்கள் வந்து இதுவரை நான் இத்தனை எட்டு வருஷத்தில் வந்து எனக்கு அந்த ஐடியாவே இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பா பர்த்டேக்கு வந்து ரெண்டு கிராம் எடுத்தோம் அதோடு ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செவன் இயர்ஸ் முடிஞ்சிச்சு இந்த ஏழாவது வருஷம் பர்த்டேக்கு தான் நான் வந்து ஒரு கிராமில் எடுத்தோம் ஸோ ஒரு கிராமில் எடுக்கல பாப்பாவுக்கு நாலு கிராமில் வந்து தோடா எடுத்துட்டேன் அப்போ தான் நாங்கள் ஆரம்பித்தோம் பர்த்டேக்குனே கோல்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்தது அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்திருக்கோம் ஸோ அந்த ஆறு வருஷமாக நான் விட்டுட்டேன் ஸோ ஆறு வருஷமாக அஞ்சு கிராம்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் வந்து என் கையில் இருந்திருக்கும் ஸோ நான் ஆறு வருஷமாக நான் வந்து எடுக்கவே இல்லை ஸோ எடுத்திருந்தேன்னா முப்பது கிராம் சேர்ந்துருக்கும் முப்பது கிராம்ன்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிட்டே எனக்கு கிடச்சிருக்கும் ஸோ நாலு பவனே வந்து நான் கையில் வச்சுருப்பேன் அது வந்து நமக்கு அப்போ மழைப்பா தெரியும் எப்படா காயின் செய்றேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நாலு பவேன் வந்து சேர்க்காமட்டு விட்டமேன்ற ஃபீல் இருக்குது ஆனால் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாப்பாவோட இந்த வருஷம் பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா நாலு கிராமில் வந்து நான் அவங்களுக்கு வந்து தோடாக எடுத்து கொடுத்துட்டேன் ஜிமிக்கி தோடு மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன் அதோட வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ நாலு கிராமில் அவங்களுக்கு ஜிமிக்கி எடுத்து கொடுத்தனால அரை பவுன் கிட்ட எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொனுக்கு வந்து ஒரு கிராமில் எடுத்துவிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா மார்ச்சில் நாலு கிராம் எடுத்தேன் ஏப்ரலில் வந்து ஒரு கிராம் எடுத்தேன் அடுத்து மேல வந்து என்னோடய வெட்டிங் டே அப்போ ஒரு கிராம் எடுத்தேன் ஜூனில் வந்து என்னோடய பர்த்டே அப்போ ஒரு கிராம் எடுத்திருக்கேன் ஸோ மூணு கிராம் தான் நமக்கு இப்போ கையில் வந்து இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா எடுக்காதா அது போக ரெண்டு கிராம் இருக்குது ஸோ அஞ்சு கிராம் நம்ம கையில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பரில் ஒரு பர்த்டே வருது என்னோடய என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே வருது ஸோ அப்போது ஒரு கிராம் எடுக்கணும்னு பிளான் இருக்குது ஸோ அது வந்து ஒரு கிராமுக்குள்ளே அமௌண்ட் இருந்துச்சு தான் உண்டியல்ல இருந்துச்சு நம்ம உண்டியல் சேவிங்ல வந்து அமௌண்ட் மட்டும் போட்டு வைக்கிற மாதிரி உண்டியல் வச்சிருக்கேன் நான் கீழே கொடுக்கிறேன் பாருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் சேர்ந்துச்சுன்னா ஒரு கிராம் தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஏழு ரூபாய் அந்த மாதிரி கிடச்சுன்னா ஹஸ்பண்ட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் வாங்கி ரெண்டு கிராமமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ரெண்டு கிராம் கோல்டு காயினாக எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் வந்து கோல்டு காயின் இந்த மாதிரி தான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் கோல்டு காயினுக்கா எனக்கு வேண்டாம் என்கிட்ட இது போடணும் அது ஆசை நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர்தே அவங்க பாப்பாவோட குழந்தையோட பேர்தே அன்னைக்கு நீங்கள் சீட்டு போட்டு ஆரம்பிங்க அவங்களோட பேர்தேக்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சிக்கணுங்களேன் கரெக்டாக லெவன் மந்த்து நம்ம சீட் கட்டணும் டுவெல் மந்த் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது மாதம் வந்து அவங்க அமௌண்ட்டு போட்டு நகையை எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க பர்த்டே மாதம் வந்துடும் ஒரு வருஷ கணக்கு பன்னெண்டு மாதம் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கோல்டு ஒரு பெரிய பொருளாக நீங்கள் எடுக்கலாம் ஒரு ஐயாயிரரூவா சீட்டு ரெண்டாயிரூவா சீட்டு மூவாயிரரூவா சீட்டு அந்த மாதிரி போடுங்க உங்களால் ஸ்பிளிட் பண்ணி தான் கட்ட முடியும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஐயாயிரூவா சீட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு ரெண்டாயிரரூவா தனியாக போடுங்க ஒரு மூவாயிரரூவா தனியாக போடுங்க உங்களுக்கு எந்த அமௌண்ட் அந்த மாதத்தில் வந்து கரெக்டாக கிடைக்கிதோ அதை ஃபஸ்ட்டு கட்டிடுங்க அப்புறம் கிடைக்காதது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த மாதம் கட்டுங்க ஏன்னா ஏதாவது ஒரு சீட்டு வந்து நம்ம ரெகுலராக கட்டிடுவோம் இப்போ நீங்கள் வந்து ஆயிரம் சீட்டு மொத்தமாக போட்டால் தான் நம்மளால் ஆயிரம் ஃபுல்லாக கட்ட முடியல அப்படின்னு யோசிக்கணு இதே நீங்கள் ரெண்டாயிரவா சீட்டு போட்டு அடுத்து ஒரு மூவாயிரரூவா சீட்டு இல்லைன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் மாதிரி போட்டால் கூட அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறத ஈஸியாக கட்டிடலாம் நம்ம அந்த கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஊடாக கட்டிடலாம் அடுத்து ஒரு ரெண்டாயிரவா இந்த மாதம் கட்ட முடியலனா கூட கட்டிக்கலாம் அடுத்த மாதம் அதான் அது வந்து லெந்த் ஆகும் பன்னெண்டு மாசுன்றது பதிமூணு ஆகும் பதினாலு மாதம் ஆகும் ஆனால் ஒரு சீட்டுனாலும் நம்ம ரெகுலராக கட்டுவோம் ஸோ அந்த ஒரு ஒரு சீட்டு ரெகுலராக கட்டும்போது கண்டிப்பாக பர்த்டேக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பவன் ஒரு பவன் அந்த மாதிரி கூட நம்மளால் எடுக்க முடியும் ஆயிரூபா சீட்டை கூட நீங்க ரெகுலர் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு பர்த்டே அன்னைக்கு ஒரு அரைப்பையும் கூட எடுக்க முடியும் அதோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு அரைப்பையும் கூட நீங்க எடுக்க முடியும் இந்த மாதிரி மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க கோல்டு காயின் எடுக்கலைன்னா நான் வந்து கோல்டு காயின் எடுத்தது காரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இருக்கிற ஜுவல்ஸ்லாம் அடகு வைக்கணும்னு எனக்கு மைண்ட் செட் ஆகிரும் இப்போ ஏதாவது ஒரு கோல்டு இந்த நான் இந்த இப்போ காட்டிக்கிட்டு இருக்க செயினே பார்த்தீங்கன்னா நான் எடுக்கணும் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுப்பவேன் எட்டு பையன்ல எடுக்கணும் எடுத்துகிட்டு அதை அடகு வச்சிருவேன் ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்கு நம்ம வீடு வாங்க போகிறோம்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடு வாங்குறதுனால கண்டிப்பாக வைக்கிற சுச்சுவேஷன் வரும் ஸோ அதை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காயின் நான் எடுத்து வைக்கிறது இருக்குதுன்னா இது வீட்லேயே தான் இருக்கும் இதை கொண்டு போய் அடகு வைக்க முடியாது இதில் நான் பத்து கிராம் சேர்த்தாலும் சரி முப்பது கிராம் சேர்த்தாலும் சரி அடகு வைக்க முடியாது ஸோ நான் வந்து கோல்டு காயின் சேவ் பண்ணுறது காரணமே இந்த இந்த ஒரு யூஸ்க்காக தான் அதை வந்து நம்ம சீட்டில் போட்டு நான் ஏன் சேவ் பண்ணலைன்னா சீட்ல போட்டோன்னா நமக்கு செய்குளி சேதாரம் வந்து இப்ப நம்ம ஒரு நகை சீட்டு வச்சுக்கோங்களேன் செய்யுழி சேதாரம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க செய்யுழி சேதாரம் இல்லாம நம்ம நகை எடுக்கணுன்றப்ப கோல்டு காயினை போய் நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நகைக்கு தான் செய்கொழி சேதாரம் போடுவாங்க கோல்டு காயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவு சேதாரம் கிடையாது செய்ளி கிடையாது ஒரு டூ பர்சன்டேஜ் சில கடையில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்டேஜ் தான் போடுவாங்க ஒரு சில கடையில் தான் த்ரீ பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க நான் அந்த கோல்டு காயின் வீடியோ என்னோடது இருக்கு கலெக்ஷன் வாங்கினது ஸோ அதை நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஒரு கடையில் வந்து த்ரீ பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க எனக்கு இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்டேஜ் தான் போட்டிருப்பாங்க எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது சில கடையில் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு தான் இவ்வளோ போட்டிருக்காங்கன்னே எனக்கே தெரியாது ஃபிக்ஸட் பண்ணியே ஒரு ரேட் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு நகை எடுத்து இந்த நகையை நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எப்படியும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆச்சு போடுவாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் எல்லாம் போடுவாங்க செய்குல சேதாரம் ஸோ அப்படியெல்லாம் நான் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு போட்டு எடுக்கிறவங்க வந்து கோல்டு காயினா எடுக்கவே எடுக்காதீங்க அது உங்களுக்கு லாஸ் தான் ஸோ வந்து நகைச்சீட்டு போடுறவங்க வந்து ஜுவல்ஸாக எடுங்க ஏன்னா அதில் செய்குலி சேதாரம் இருக்கா அதுக்காக தான் நம்ம வந்து நகைச்சீட்டுன்றதே போடுறோம் கோல்டு காயின் எடுத்தோம்னா அந்த செய்குலி சேதாரம் இல்லாம தான் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வர மாதிரி தான் ரெடி கேஷ் கொடுத்து எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஸோ நகைச்சிட்டு போடுறவங்க வந்து கம்பல்சரி வந்து ஜுவல்ஸாக எடுத்துக்கோங்க இது ஒன்று நான் வந்து கோல்டு காயின்னு இந்த தான் சேவ் பண்ணிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கோல்டு காயினாகவும் எடுங்க இல்லைன்னா வந்து ஜுவல்ஸாகவும் எடுத்துக்கோங்க அது உங்களோட விரியம் ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா சீட்டு போடுறவங்க கோல்டு ஜுவல்ஸாக எடுங்க உங்கள் பேர்டே வெட்டிங் டேக்கு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து கோல்டு காயினாக கூட எடுத்துக் கொடுங்க நான் இதுக்கு இவ்வளோ தூரம் கோல்டு காயினுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்னா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் ஸோ கோல்டு காயின் எடுக்கணும்னா ரெடி கேஷ் மட்டும் கொடுத்து எடுங்க சீட்டு போடுறவங்க வந்து கண்டிப்பாக ஜுவல்ஸ் எடுங்க ஏன்னா அது வந்து நம்ம செய்கு செய்தாலுன்றதுக்கே பார்த்திங்கன்னா நாலு ரூபா போகும் அதை போயிட்டு நம்ம வந்து கோல்டு காயினாக கொடுத்து எடுத்தோம்னா அந்த காசு வந்து நமக்கு தான் லாஸு ஸோ வந்து நீங்கள் சீட்டு போட்டவங்க செய்து வந்து கோல்டு ஜுவல்ஸாக எடுத்துக்கோங்க காயினாக எடுக்காதீங்க இது வந்து என்னோட ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் கோல்டு காயின் எடுக்கிறவங்க ரெடி கேஷ் கொடுத்து எடுங்க அதுதான் நமக்கு லாபம் அடுத்து எப்படி கோல்டு சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சை திருதிக்கு வந்து நீங்கள் நகை எடுங்க சில பேர் வந்து அச்சை திருதி பார்த்தீங்கன்னா நகை கிடக்கிறவங்களா கிரியேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷனு ஒரு செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அப்படியே அவங்களே க்ரியேட் பண்ணால் என்னங்க அவங்களுக்கு அங்கே லாபம் அவங்க விற்கிறதுக்கு ஏதோ லாபம் பார்ப்பாங்க அவங்க இன்னைக்கு விற்கிறதுக்கு லாபம் பார்ப்பாங்க நான் ஃபங்க்ஷனே இல்லைனாலும் அவங்க லாபம் பார்க்குறவங்க தான் ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு கிடையாது நம்ம வந்து அச்சை திருதிக்கு வந்து எடுத்தால் நமக்கு தாங்க லாபம் நான் அப்படி தான் நினச்சிப்பேன் அவங்க அப்படியே ஒரு இதை சொல்லி வச்சிருந்தாலும் அச்சை திருதிக்கு வந்து என் ஹஸ்பண்டை சொல்லுவேன் ஏன்னா எனக்கு எடுத்தே கொடுக்கணும் எப்படினாலும் கிராம்லாம் நம்ம எடுக்கணும்னா என் ஹஸ்பண்ட் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவேன் எங்கள் ப்ளீஸ் நான் அச்சை நம்ம ஒரு கிராமில் எடுப்போம் மில்லி கிராமில் கூட எடுப்போங்க அப்படின்லாம் நான் சொல்லுவேன் சரி ஓகே ஏன்னா எங்கள் வீட்டில் நல்லா சாமி கும்பிடுவாங்க ஸோ சாமி கும்பிடும்போது போது பார்த்திங்கன்னா இதுலேயும் அவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகம் இந்த மாதிரி நல்ல நாளில் எடுத்தால் நல்லது பெருகும் அப்படிங்கிறதுல ஸோ வந்து அந்த ஃபோர்ஸில் வந்து நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி நகை எடுக்க வச்சுருவேன் ஸோ எனக்கு அந்த நகை எடுக்கிறனால என்ன ஆகும் எனக்கு லாபம் தானே அப்போ கடைக்காரவங்க அப்படி சொல்கிறனால என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் அவங்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் எந்த பொருளை வித்தாலும் லாபம் தான் ஸோ அவங்க அப்படி ஒரு இதை சொல்லி தான் நம்ம நகை எடுக்கணுன்றது கிடையாது அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நான் போய் எடுத்தால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன் சில பேர் வந்து அச்சை எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போல்லாம் போய் எடுக்க தேவை கிடையாது அப்படின்வாங்க நான் என்னோட கண் பார்வையில் பார்க்குறது பாத்தீங்கன்னா அச்சய திருதிக்கே அவங்க ஒரு ஃபங்க்ஷனே வச்சிருந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கே நீங்கள் போய் நகை எடுங்க உங்கள் ஹஸ்பண்ட்டை ப்ரைன் வாஷ் பண்ணுங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி எடுத்தால் நமக்கு நகை பெருகுங்க நீங்கள் பாருங்கள் அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவும் நல்லதுங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் தாங்க நம்ம ஹஸ்பண்டை நகை வாங்க முடியும் வேறு வழி கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும் ஏன் நிறைய பேர் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நூற்றில் பத்து பேர் வேணா வந்து நம்ம ஒய்ஃபுக்கு கோல்டு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்களா போய் ஸ்டெப் எடுத்து எடுப்பாங்க சில வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போகிறனால அவங்க வந்து அவங்க சேவிங்ஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்க சில நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு ஸோ வந்து கண்டிப்பாக வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படிலாம் சொல்லி நகையை எடுக்க முடியுமோ அப்படி தான் நான் எடுப்பேன் ஸோ அவரை கூட்டிகிட்டு போய் நான் ஃபஸ்ட் டைம் நகை எடுக்கலன்னா இன்ன வரையும் அவர் எடுத்துருக்கவே இன்னும் வரையும் நானும் ஸ்டெப் எடுக்கலை என் ஹஸ்பண்ட் ஸ்டெப் எடுக்கலைனா அவராக வந்து பவன் நகை கூட எடுத்துருக்கவே மாட்டார் அதுதாங்க உண்மை என் வீட்டு நிலவரத்தை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டார் இன்ன வரையுமே போய் நான் சேவ் பண்றதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு நகை எடுத்ததுனால மட்டும் தான் குடு சேவிங்ஸ்ல நாங்கள் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் நகையை அடகு வச்சு நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வட்டி கொடுக்குறதுக்குமே அவர் தான் எனக்கு வந்து ஆள்கள் வந்து கரெக்டான பர்சனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எனக்கு யாரையுமே தெரியாதீங்க ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் அவங்ககிட்ட நான் கொடுப்பேன் அவங்க கரெக்டாக இன்ட்ரஸ்ட் வாங்கி கொடுப்பாங்க அதை நான் ஒரு சீட்டாக இருக்கேன் ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ஆர்வம் வரது காரணம் அவரை நான் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணுறதுக்கு தான் காரணம் ஸோ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் போய் நகை எடுக்கணும் வைக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க என்னை பொறுத்தவரையும் நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது எதாக இருந்தாலும் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு போய் தான் நான் எடுப்பேன் ஸோ அதனாலவோ என்னவோ எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஜுவல்ஸை வந்து கொஞ்ச நாள்லேயே நான் சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிகிட்டே சேவ் பண்ணிகிட்ருக்கேன் இனிமேவும் பண்ணுவேன் ஸோ எது பண்ணாலும் உங்கள் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு போய் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலை தப்பு பண்ணுறவங்க தான் ஒழிச்சு ஒளிச்சு பண்ணுவாங்க தப்பு பண்ணாதவங்க தைரியமாக நம்ம வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு போய்ட்டு பண்ணலாம் அப்படியே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு சேவ் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கு ரீசன் கேட்டாங்கன்னா இப்போல்லாம் நான் சேவ் பண்ணேங்க வச்சேங்க இன்றைக்கி நம்ம சீட்டு போட்டிருக்கோம் இதை விட நான் கொஞ்சம் அமௌண்ட்டு தரேன் தாங்க வச்சுங்க எழுப்போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு கஷ்டப்படுற நேரத்துக்கு நம்ம நகையை கொடுக்கும்போது அவங்களும் ஹாப்பி ஆவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே பேசி நகை எடுக்கிறதுக்கு ஸ்டெப் ஸ்டெப் பண்ணுங்கள் ஏன்னா நான் இப்படி தான் இருக்கேன் ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து என்னோடய ஓன் இதை தான் நான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்காக வந்துட்டு இவங்க சேர்க்குறாங்க நம்மளும் சேர்ப்போங்க அப்படின்னு சண்டெல்லாம் போடாதீங்க கொஞ்சம் பக்குவமாக பக்குவமாக சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு சொல்கிற விதத்தில் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லி நீங்கள் நகையை சேவ் பண்ணுங்க அதே மாதிரி யாருக்கிட்டையும் போய் ஏமாந்துறாதீங்க மெயினாக நிறைய பேர் ஏமாத்துறதுக்குன்னு இருக்காங்க ஏமாறுறவங்க இருக்க வரையும் ஏமாத்துறவங்க அதிகமாக தான் இருப்பாங்க ஸோ வந்து யாருக்கிட்டையும் போய் நீங்கள் ஏமாறாதீங்க சில பேர் வந்து தங்கத்தை ஏங்கா இவ்வளோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்கன்னா அது என்னோடய பார்ட் ஒன் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் தங்கம் வந்து எடுக்கிறனால வேஸ்ட்டே ஆகாது பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க தங்கமும் சரி நம்ம ஒரு பொருளில் போட ஒரு இடத்துக்கு போடுற அமௌண்ட்டும் பார்த்துக்கோங்க வேஸ்ட்டே ஆகாது ஸோ இது வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க தங்கம் வந்து நீங்கள் எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா அதோடய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அந்த காலத்துல எல்லாம் பத் பத்தாயிரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாவே எடுப்பாங்க எங்கள் அம்மா அப்படிலாம் எடுத்திருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அதை சேல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா ரூபா அந்த மாதிரி போகுது அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து தங்கத்தில் வந்து யோசிக்காமல் நீங்கள் போடலாம் ஆனால் அது போடுற பர்சனும் சரி போடுற இடமும் சரி கரெக்டாக நான் சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு நகக்கடைனா நல்லா தெரிஞ்ச நகை கடையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கடையில் தான் நான் போடுவேன் நான் அதை வந்து நிறைய இது நான் நான் சொல்லியிருப்பேன் ஸ்ரீகுமரன் பீமா ஜிஆர்டி அப்புறம் வந்து தங்கமயிர் ஜுவல்ஸு இந்த மாதிரி கடையில் தான் அப்பாவு செட்டியார் ஆரம்பிய அப்பாவு சட்டியார் மதுரையில் கேள்விப்பட்டிருக்கேனால நான் தெரில அது ஃபேமஸ் அந்த அளவு இல்லை ஆனால் பழைய இருந்து அந்த இது இருக்குது தங்கம் பார்த்திங்கன்னா செம்ம ப்யூராக இருக்கும் ஸோ அங்கே வெள்ளியுமே வந்து க்ரெ செம்மையாக இருக்கும் ஸோ நீங்கள் வெள்ளி எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு கடைன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்மி அப்பாவ் செட்டியார் தான் அங்கே வந்து வெள்ளி எடுத்திங்கன்னா கறக்கவே செய்யாது ரொம்ப நல்லா இருக்குங்க அங்கே மட்டும்தான் நான் போய் பாப்பா அவங்களுக்கு குலுசு எடுப்பேன் மற்ற எல்லாமே வந்து ஒவ்வொரு கடையில் எடுக்கணுன்றதுக்காக நான் போய் எடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டுனா பீமாவில் எடுத்திருக்கேன் ஸ்ரீகுமுறில் எடுத்திருக்கேன் ஜிஆர்டியில் எடுத்திருக்கேன் அப்பாவ் செட்டியாரில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த நாலு கடையில் தான் நான் வந்து கோல்டுன்னு எடுத்துருக்குது அப்புறம் இப்போ போய் ரீசெண்டாக பிரனோவில் எடுத்திருக்கேன் ஒரு கிராம் காயின் எடுத்திருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைபாக இல்லைங்க நான் அதை வந்து எப்படி சொல்கிறேன்னு நான் தனியாக வீடியோ போடுறேன் அப்புறம் அப்புறம் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் வந்து எவ்வளோ பெர் எப்படி என்ன மாதிரி மத்திரில் போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அதுவுமே நான் போடுறேன் தனித்தனியாக வந்து பிரணவு ஸ்ரீகுமரன் பீமா அப்புறம் வந்து ஜிஆர்டி இந்த நாளையும் வந்து நான் வந்து ஒரே வீடியோலாம் நான் போட்டு எந்தெந்த கடையில் எவ்வளோ வந்து அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாக நான் போடுறேன் சிஸ்டர் ஸோ நான் அந்த நாலு இதையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போகிறேன் உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத வந்து நான் சொன்னனால போய் நீங்கள் இது பண்ணாதீங்க நாலு கடையும் ஏறி இறங்குங்க நாலு கடையிலையும் கலெக்ஷன் பாருங்கள் ஏனே நான் நம்மளே கஷ்டப்பட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து சீட்டு போட்டு எடுக்கிறோம் அங்கே என்னமோ இருக்குன்றதுக்காக நம்ம எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல நமக்கு பிடிச்சது நம்ம எடுக்கணும் ஸோ எந்த கடையில் வந்து கலெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து எடுங்க எனக்குமே ஐடியா இருந்துச்சு எல்லாம் சீட்டு போடணுன்ட்டு இப்போ ரீசெண்டாக போயிருந்தப்போ கூட ஐடியா இருந்துச்சு பட் நாங்கள் போகிற வட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் கலெக்ஷன் சரியில்லை கலெக்ஷன் சரியில்லை க கலெக்ஷனே இல்லை எங்கள் ஒரு கிராம் காயின் கூட அங்கே இல்லைங்க போய் கேட்குறேன் ஒரு பவனில் காயின் இருக்கணும் எங்கள் ஒரு பவனில் நாயதுக்கு எங்கள் காயின் எடுக்கணும் ஒரு கிராமில் எடுக்கணுன்றதான் எய்மு அப்போ ஒரு கிராம் காயின் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு டைம் போய் ஸ்டெட்டு பார்த்தேன் தோடு பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா தோடு கலெக்ஷனே சரியில்லை ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு சிலது வந்து எனக்கு அங்கே பிடிக்கல அதனால தான் நாங்கள் சீட்டு போடவும் இல்லை அவங்க கம்பல் பண்ணாங்க தெரிஞ்சவங்க கூட அந்த கடையில் இருந்தாங்க பட்டு வேஸ்டேஜ் இல்லைன்றதுக்காக ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேன்றதுக்காக நான் போய் எனக்கு பிடிக்காததில் போய் நான் விழுக்க முடியாது அதனால தான் நான் அங்கே எடுக்கல அதே மாதிரி ஸ்ரீகுமாரும் கலெக்ஷன் வேஸ் நல்லா தான் இருக்கும் அதை விட பெஸ்ட்டுன்னு எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியும் பீமாவும் தான் ஸோ இங்கே இது ரெண்டுலேன்னு பார்த்தீங்கன்னா தான் நான் இப்போ போய் போட்டு இது பண்ணி எடுக்கணும்னு ஐடியா இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜிஆர்டியில் என் குழந்தை போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க போய் எடுத்துட்டாங்க ஸோ அவங்க போட்டிருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட்டில் போட்டிருந்தாங்க நான் கேஷில் போட்டிருக்கேன் ஸோ வெயிட்டில் போட்டதுக்கு அவங்க எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பவுன் கிட்டே எடுத்திருக்காங்க ப்ளஸ் ரெண்டு பவுன் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்காங்க ஸோ ஆறு பவனில் ஒரு செயின் ஒன்றைப்பவனில் ஒரு செயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவேனில் ஒரு செயின் ஸோ இதை வந்து வேறு மாதிரி ஒரு மெத்தடில் எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்க எடுத்துருக்கிறது மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு பமை அப்புறம் ஒரு அஞ்சு பமே அப்புறம் ஒன்றப்பமே ஸோ அஞ்சு பதினொன்று பன்னெண்டுபாயும் கிட்ட எடுத்திருக்காங்க ஏன்னா சில ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு எடுத்திருக்காங்கனால அது பன்னெண்டு ரூபாய் வந்திருக்கு அவங்களோட அமௌண்ட்டுக்கு அந்த வெயிட்டுக்கு வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டுருந்தாங்களோ அதோடய வெயிட்டுக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பவனில் தான் எடுத்திருக்காங்க ஸோ அது என்னன்றதை நகை வந்து அத்தை திருநெல் ஸோ அவங்க வந்தவுன்னு நம்ம என்னன்றதையும் அதையும் ஒரு வீடியோவை நான் எடுத்து போகிறேன் என்னென்ன ஜுவல்ஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோஸ் இன்னும் போடணும்னு எனக்கும் என்கரேஜாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ